உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நாள் நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் 10/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 27 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 9:55 வரை பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி தசமி. இரவு 9 வரை பின்பு ஏகாதசி ஆரம்பம். சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி அற்புதமான நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையிலையும் பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதிக்கு அதிபதியும் குரு தான். இந்த மாதத்தில் அற்புதமாக இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. ஆக வியாழக்கிழமைக்கு அதிபதியும் குரு தான். அதுமாரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு தான். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். இன்றைய தினம் எதை பிரார்த்தனை பண்ணாலும் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தசமி. தசமிக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி, பிரார்த்தனைக்குண்டான மகத்துவங்களும் ஜாஸ்தி. தத்தாத்திரேய ஜெயந்தியை கூடிய அற்புதமான நன்னாள். அதுமாதிரி சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தங்கவேல் தங்கரதம் சாத்திரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தில் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்குண்டான ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். நல்ல அற்புதமான நாள். விட்டு போன படிப்பெல்லாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. குழந்தைகள் படிக்கலையே படிக்கலையேன்னு வருத்தப்பட்ட பெற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மன திருப்தியும், பரவாயில்ல இப்போ முந்தி கூட நன்னா இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மன திருப்திகள் படுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். மேலும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பலன்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதிர்பார்த்துருந்துருவா நல்லபடியாக நடக்கும். கடன் உதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி ஆசை இருந்துருக்கவாளுக்கு நிச்சயம் காரியங்கள் வெற்றியாகும். ரொம்ப நாள தொழில் தடங்கள் இருந்தவாளுக்கு தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம், திருமண காரியங்கள் கைகூடும். குடும்ப கவலை இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கவலைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். கவலையே வேண்டாம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கவா பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண நாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எத்தனை பேர் போட்டி போட்டிருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயம் இவா போட்டி போடுறா, வா போட்டி போடுறாவா, எதிராளியாக இருக்கா, இவா இப்படி பண்ணுறாளே அப்படி பண்ணுறாளே சில நேரங்களில் யோசிப்பேன். அப்படி யோசித்தாலும் எத்தனை போட்டி வந்தாலும் உங்களுடைய தைரியம் உங்களுக்கு ஒரு வித்தாக அமையும். அந்த காரியத்தில் வெற்றி கொண்டே தீர்ந்துடுவேன். எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். இந்த பேச்சு வந்து எந்த ராசிக்கும் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய இதயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடை வச்சுன்னு இருக்கிறவா சில நேரங்களில் ஓடும், சில நேரங்களில் ஓடாமல் இருக்கும். இருப்பினும் அது அத்தனையும் சமாளித்து ஒருங்கிணைச்சு அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் திருமண காரியங்கள் கைகூடும், சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் கூடி வரும். யார் உதவி செய்கிறா, யார் உதவி செய்கிறதில்ல, யாருடைய குணம் எப்படி, சொந்த பந்தத்துடைய குணம் எப்படி, இவா எப்படி இவா எப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இப்போ தான் நம்மளுக்கு புலப்படக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. நிறைய வரவு இருந்துருக்கும், ஆனால் செலவுகள் நிறையா இருந்துருக்க. வரவருக்கு முன்னான செலவுகள் இருந்துருக்கு, குடும்ப செலவு இருந்துருக்கும், மாதமான இந்த செலவு பண்ணணுமே, மாதமான இவ்வளோ செலவுகள் இருந்துருக்கு. இந்த மாதிரி சில நேரங்களில் யோசிச்சுருப்பேன். சில நேரங்களில் சரி பரவாயில்ல விடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் வேலை செய்ய முடியாதுன்னு அடுத்தடுத்த காரியத்தில் இறங்கி வேலையை பார்த்துட்டு இருப்பேன். மேலும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலை ஆட்கள் இருந்தும் வேலை செய்யலையேங்கிற சில கவலைகள் இருந்துருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை.
இறைவன் வழிபாட்டின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமண வரன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, வரலே வரலன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். அதுவும் இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தாலும் அது பெருசாக பொருட்படுத்தாமல் அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருப்பேன். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல பேர்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மரைன் இன்ஜினியர், கடல் சார்ந்த வேலைகள், நேவியில் போய் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆர்மியில் போய் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கவா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும், அதே மாதிரி நேவியில் போய் வேலை செய்யணும், ஆர்மியில் போய் வேலை செய்யணும், மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும், அக்கௌண்ட்டன் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள், பொதுவாக படிப்புக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்துட்டோன்னா இதை படிக்கணும்னு சொல்லி தடை வந்த விஷயங்கள்லாம் சட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சில நேரங்களில் திருமணத்துக்குண்டான நிர்பந்தங்கள் இருந்தாலும் திருமணம் ஆயும் படிக்கலாங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கடகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகார்க்கிருதம், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகார்க்கிருதம், ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மஹே. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சில காரியங்களை பெற்றவங்க சிரமத்தோடு தான் பண்ணுறா. நம்ம பேசக்கூடிய பேச்சு சில காரியங்களில் பார்த்துட்டுனா பெற்றவங்க நம்மளை பார்த்து ஆஹா என்னடா இப்படி அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம பேசிடுவோம், சட்டுன்னு பேசிடுவோம். அந்த மாதிரி சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அவள் நம்ம வயசை தாண்டி வந்திருக்கங்காட்டி ஒரு பெரிய அனுபவம் தான்னு சொல்ல முடியும். அவள் இருக்கும்போது அது தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவள் காலில் நமஸ்காரம் வாங்கி அப்படி இருந்து அவள் மனசிரமப்படாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய காரியங்கள்லாம் ரொம்ப சுலபமாக செஞ்சுருவேன், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நினச்சதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். சில நேரங்களில் கனவுகள் பலிதமாகும். யாருக்கேனும் ஒரு காரியம் சொல்லியிருப்பேன், அது அப்படியே நடந்துடும். செல்வங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சில காரியங்கள் போகிற நேரத்தில் நடக்கும் நடக்காது, நடக்காத காரியம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. எவ்வளவு பொறுமா பாய்வனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப அழகாக சந்திக்கிறானேன்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாக செய்துன்னு இருப்பேன். அப்படி பொறுமையாக செய்யும்பொழுது சில நேரங்கள் சோதனை வர மாதிரி என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு தோணும். இருப்பினும் அந்த காரியத்தை நிதானமாக யோசித்து செயல்படுவேன். குடும்பத்தில் இருக்கிறவா, வெளியில் இருக்கிறவா, நம்ம ஒன்று நினச்சா அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறாளேங்கிற பல யோசனைகள் இருக்கும். இருப்பினும் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில நபர்கள் நமக்கு கூட இருந்துகிட்டே இருப்பாள். தெய்வீக அனுகிரகத்தில் எல்லா காரியமும் பயங்கரமாக இருக்கும், ஒன்றுமே இருந்துகிட்டு இருக்காது. தெய்வாம்சத்தில் எல்லாமே சரியாயிருக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய பிஸ்னஸ் ஆரம்பித்தவாளுக்கு நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். பல நாளாக எடுத்த முயற்சிகள் நடைபெறலை அப்படின்னு வருத்தப்படுற நேரத்தில் அது சட்டுன்னு காரியம் நடந்துடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விவேகமான பேச்சு, எதையும் சமயோஜித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சட்டுன்னு பெறுவேன். சில நேரம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு குழந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துட்டு இருக்குது, கூட இருக்கிறவாளுக்கு வந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்காக உங்கள் கூட இருந்துட்டு இருக்கிறவாளுக்காக நீங்கள் ஏதாவது காரியங்கள் பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் சின்ன சின்ன விரயங்கள். மற்றபடி எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடிய அற்புதமான நாள். பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் படைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு, புதிய தொழிலுக்கு நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருந்துகிட்டு, ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய சிரமங்கள் அந்த சிரமங்கள் தீர்ந்துடும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவருக்கு வெளிநாடு காரியங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல முன்னேற்றம். நடிப்பில் இருந்துகிட்டு இருக்க, கலைத்துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்குண்டான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமெல்லாம் சாதாரணமாக செஞ்சு முடிச்சுடுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு.
சில நேரங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் நடந்துருச்சுன்னா மனசில் இருக்கிற சந்தோஷமே ஏராளம். சில நேரங்களில் அது எதிர்பாராத விதமாக செலவு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நஷ்டமாகிடுது அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது தொழிலில் இயற்கையான விஷயங்கள் தான். நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சு அதற்குண்டான பெனிஃபிட்ஸுக்காக செலவு பண்ணுறக்கூடிய டயத்தை ரொம்ப அழகாக ஏர்ன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கவலைப்பட வேண்டாம். நடந்த விஷயத்தை யோசிக்கிறத விட நடக்க போகிற விஷயத்தை யோசித்தா நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறதுல நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உறுதி செய்யக்கூடிய நாளாக இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, தெரிந்தது கையெழுவது, தெரியாது உலகளவுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையாக செயல்பட்டு அதற்குண்டான நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றம் தரையுது. இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பிரயாணம் போய் பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, ஜோதிடரை போய் பார்க்கறது, ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சிறப்பான எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் கோச்சார பலன்களுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது சில காரியங்கள்லாம் பெரிய பாடமாக இருந்துருக்கும். தோல்வி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தோல்வி இருக்காது. கடைசி வரைக்கும் 3 நாளில் நடக்கிற காரியம் ஒரு 4-5 நாள் சேர்த்து இருந்துருக்கும், ஆனால் அந்த காரியம் கச்சிதமாக நடந்துடும். அதனால் பலவிதமான யோசனைகள் இருந்துருக்கக்கூடிய உங்களுக்கு, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு பலவிதமான யோசனைகள் இருந்துருக்கக்கூடிய உங்களுக்கு நவகிரக ஆராதனை ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களை விட கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதீதமாக வேலை செய்கிறங்காட்டி ஒவ்வொரு காரியத்தையும் யாரையா நம்பி ஒப்படைச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சிடப்படாது. அந்த காரியத்தை அவள் சரியாக பண்ணுறாளா இல்லையா, சரியான ஆள்கிட்ட தான் இதை கொடுத்துருக்குறோமா, இவாளை வச்சு நம்ம முன்னேற முடியுமா முடியாதா, இவானால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து செயல்பட்டல்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துடும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீந்துடும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ரொம்ப யோசித்து தீர்க்கமாக செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி கொள்வேன். இன்றைய தினத்தில் எல்லா தெரிஞ்சுக்காத விஷயத்தை தெரிஞ்சுப்பேன், தெரிஞ்சுக்கிற விஷயத்தை திருப்பி இன்னொரு தடவை தப்பு பண்ணாமல் செயல்படுவேன். இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பாராட்டுதல்கள் வந்து குவியும். நம்ம ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு எதிர்பாராத பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. நல்ல முன்னேற்றம், செல்வ செழிப்பு கூடக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் மனக்கசப்புகள் இருக்கும், இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எல்லா விஷயத்தையும் இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுண்டு இறைவனுக்கே இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் பிரம்மார்ப்பணம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். குழந்தைகளுக்கு என்ன வேணும், கணவருக்கு என்ன வேணும், அதே கணவராக இருந்தால் மனைவிக்கு என்ன வேணும், குழந்தைகளுக்கு வேணும், தாய் தந்தையருக்கு என்ன பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக பிரித்து அவாவா வேலையை அவா வாளுக்கு கொடுத்து மன மகிழ்ச்சியோட கூடிய அற்புதமான நாள். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கிரானைட் சம்மந்தமாக அதுமாதிரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண்கள் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தடங்கள் பெரிய படி கற்கள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்மளுக்கு தடங்கள் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துடும். அந்த மாதிரி யதார்த்த தடங்கள் விஷயங்களில் பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. அந்த அனுபவ பாடம் அப்படின்னு சொன்னால் புரியாது, நம்ம பட்டா தெரிஞ்சு விடுவோம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் யார் யார் என்ன விஷயத்துக்காக என்ன நோக்கத்துக்காக பேசவரா, இவா நம்மளுக்காக பேசுகிறாளா இல்லை அவளுடைய செயல்பாட்டுக்காக பேசுகிறாளான்னு ரொம்ப அழகாக வழக்கமாக தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் கொண்ட நாள் இன்றைய தினம். ரொம்ப அற்புதமாக புரியக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. சில காரியங்களை பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப ஃபிட் ஆகலையே, நம்ம ஏதேனும் வீட்டுக்கு ரெகுலர் வருமானம் வர மாதிரி பண்ணியிருந்தால் திருப்தி அளிச்சிருக்குமேன்னு சில நேரங்களில் யோசிப்பேன். இப்படி யோசிக்க வேண்டாம், வரக்கூடிய காரியங்களில் முயற்சி எடுங்கோ, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரிக்கு நீங்கள் முன்னின்று அவளுக்குண்டான உதவிகளை எடுத்து செய்வீர்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. லாபங்கள் கூடி வரும். எதிர்பார்த்த சில பண வரவுகள் இன்றைய தினத்தில் வந்துடும்.
வீடு கட்டணும், இடம் வாங்கணும், புதிய வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி பல்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யமாக நடந்துட்டு இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு நகைகள் சேர்த்துறதுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள், வேண்டின விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி உடல் ஒத்துழைக்காத இருந்துட்டு இருக்கும். ஓய்வு எடுத்து அந்த காரியத்தை பண்ணலாம் வெற்றிகரமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான நாளான இன்று பல காரியங்களை எடுத்து பண்ணும் மூலமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும், குழந்தைகள் மூலமான பெற்றவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. குழந்தையை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும், அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. கோசாலைக்கு போகிறது, இறைவனுடைய அனுகிரகத்தில் வழிபாட்டு பண்ணி அந்த வழிபாட்டின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான வெற்றிகரமான நாள். மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் அம்பிகை வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. என்னுடைய ராசி எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கெல்லாம் பூர்ணமான வா ராசி பலனும், நட்சத்திர பலனும், அதற்குண்டான எண்ணும், அதற்குண்டான தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எல்லாத்துக்கும் தேவையான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்துட்டோம்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்துருக்கும். நீங்கள் பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி அதிகபட்சமாக நிறையா டாக்டர்கிட்ட இருந்துருக்குவா, சார் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, எதையா யோசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதற்கு தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்ம சித்தர்களும் ரிஷிகளும் சாதாரணவாளா, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துட்டோம்னா அந்த காலத்தில் துளசி தீர்த்தம் கொடுக்குறத பார்த்துருப்பார். பெருமாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம், சுவாமியினுடைய பிரசாத புஷ்பமான நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்டுருப்பா இல்லையா. அதுமாதிரி கோயிலில் எலுமிச்சம்பழம் கொடுத்து வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். சரி, இதை பற்றி பார்ப்போமே. இதுக்குண்டான மருத்துவ விஷயங்கள் என்ன இருந்துட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணினா. அதே மாதிரி நம்ம சித்தர்களோ ரிஷிகளோ பெரிய ஞானிகளோ பார்க்கும்போது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பா, அந்த எலுமிச்சம்பழத்தை எதுக்கு கொடுக்குறா, இது ஏன். அதே மாதிரி பெரிய மனிதர்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நான் நிறையா பார்த்துக்கேன், இந்த புதினா இலையை அல்லது துளசியை வச்சு மோது பார்த்துட்டே இருப்பா, அல்லது எலுமிச்சம்பழத்துடைய அந்த இலையை வச்சு மோது பார்த்துட்டே இருந்துட்டுருப்பா. இதையும் நான் நிறையா பார்க்கறது உண்டு. சில நேரங்களில் புஷ்பத்தை மோது பார்த்துட்டே இருப்பா. அந்த மாதிரி நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். சரி, எதுக்காக அப்படின்ற இது ஆராய்ச்சி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டோம்னா பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டதாக எலுமிச்சம்பழத்துக்கு கொண்டு வரப்படுறது. அதனால தான் இன்றைக்கி திருஷ்டி சுத்தம் போது எலுமிச்சம்பழத்தை அறுத்து திருஷ்டி சுத்தறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம புதினா இலைக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்குது, துளசிக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்குது, மாவிலைக்கு இருந்துன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய அற்புதமான செயல்களாக இருந்துருக்கு. தினமும் காலையில் பெருமாள் சந்நிதிக்கு போய் துளசி தீர்த்தம் குடிக்கிறதன் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் பார்த்துட்டோம்னா இயக்கங்கள் ரொம்ப சரிவர இயங்குறது தான். ஒன்று, அகால மிருத்திகரணம் சர்வவியாதி நிவாரணம் வருணபாதோதகம் சுபம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுப்பா. அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுக்கறதன் மூலமாக நல்ல பலன்கள். அந்த தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ருத்ரனி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா காப்பரில் கொடுப்பா, நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் சொல்லுங்கள், செம்பில் வந்து அதை கொடுப்பா. அதே மாதிரி பார்த்துட்டுனா வெள்ளியில் கொடுக்கறது உண்டு. இந்த மாதிரி இந்த ரெண்டு உலோகமும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக்கும். அதனாலவே முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்துக்கு போய் தினம் தினம் பிரதட்சிணம் பண்ணி அந்த பிரதட்சிணம் பண்ணி முடித்தோன்னா அந்த தீர்த்தத்தை குடிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும், அதே மாதிரி டிப்ரெஷனை போக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல பேட் வைப்ரேஷன் வேறு யாருக்காவது இருந்தால் கூட அது நம்மளை தாக்காமல் இருந்துருக்கும். ஆக லெமன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதினா இலை, இந்த புதினா இலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, அதாவது நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்லேயோ ஒரு பவுலில் தண்ணியை வச்சுன்னா அந்த தண்ணியில் அந்த புதினா இலை போடுறதன் மூலமாக நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் தீர்ந்துடும். அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் எடுத்து கையில் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவோ அல்லது கையை தொடத்துக்கிறதன் மூலமாகவோ பெரிய பெரிய டிப்ரெஷனில் கம்மியாகிறது, மனசில் இருக்கக்கூடிய சோர்வு போயிடுறது. அந்த இலையில் இருக்கக்கூடிய அதிர்வுகளும் அதே சமயத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளும் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக மருத்துவ குணங்கள் சொல்லப்படுறது. ஆக மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம ஆலய வழிபாட்டுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். கோயிலில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து சுவாமியுடைய பாதத்தில் வச்சு வாங்கிறது, அதே சமயத்தில் சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய துளசியை பிரசாதமாக வாங்கிக்கிறது, துளசி தீர்த்தத்தை நம்ம வாங்கி கொடுக்கிறது, இதை அத்தனையுமே சயின்டிஃபிக்காக மருத்துவ குணங்களோடு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் பயனுள்ள விஷயம். ஆக ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு
தினம் தினம் ஆலயத்துக்கு போய் பிரதட்சணம் பண்ணி அந்த பிரதட்சண தீர்த்தத்தை அல்லது வீட்லேயே பஞ்சபாத்திரத்திலே துளசியை போடுது எலுமிச்சம்பழத்தை சுவாமிகிட்ட வச்சுட்டு அதை டெய்லி நம்ம எடுத்துட்டு வேலைக்கோ அல்லது தொழில் செய்கிற இடத்துக்கோ போகிறது அதை கையில் வச்சுக்கிறது நல்ல அதிர்வுகளை உருவாக்கி கொடுக்கும், மனசை ரொம்ப தெளிவாக வைக்கும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ள தேவையான தகவல் தான் நம்ம சொல்லியிருக்கோம்னு சொல்லி, ஆக ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் இந்த மாதிரி பயனுள்ள சில தகவல்களை நம்ம சொல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.